Hi students, now we will video the moving average. This is time series topic moving average. Moving average la nareya different types of moving average irukku. Adha 5 year moving average, 4 year moving average, 3 years moving average. Ipdi nareyave irukku. Nama indha video la paakaporadhu enna na 5 year moving average da paakaporom. Moving average method appdi na enna na இது வந்து moving average is a series of averages calculated from historic data. அங்க கொடுத்திருக்க historic dataல இருந்து நாம என்ன பண்ணுவோம் averages வந்து find பண்ணுவோம். அதான் வந்து என்னது moving average அப்படினு சொல்வாங்க. Moving average வந்து நம்ம எந்த period of timeல வந்து என்ன பண்ணலாம் calculate பண்ண முடியும். அதாவது 3 year moving average, 5 year moving average, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 7 day moving average உண்டு, 3 month moving average இப்படி நிறையவே உண்டு. பட் basic calculations எல்லாமே வந்து எப்படி தான் same. Now, we will see how to do this problem. Calculate 5 year moving average for the following data. This is easy problem. Year and production. Now, we will calculate 5 year moving average. First, we will copy the year and production. We will copy the year and production. We will copy the year and production. 5 year moving total. We will copy the 5 year moving average. That is the year. Year production 5 year moving total 5 year moving average இவ்ளோ நீங்க உங்க answer sheet ல எழுதணும் அடுத்து 5 year moving total எப்படி calculate பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல் 5 ஐ வந்து என்ன பண்ணனும் add பண்ணனும் முதல் 5 ஐ நீங்க add பண்ணீங்கனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 107 கிடைக்கும் அத வந்து அந்த 107-ஐ நீங்க எங்க எழுதணும் அப்படினா இந்த 5 க்கு வந்து நடுவுல இருக்க வேல்யூல எழுதணும் அதாவது 14 17 22 28 26 இவ்ளோ values இருக்கு இந்த 5 values லயே வந்து நடுவுல இருக்க value வந்து 22 so in the 22 க்கு நேர நீங்க என்ன பண்ணனும் அந்த 107 ஐ எழுதணும் okay va appa first rendu column thayum vandu dash potu vittittu first rendu thayum dash potittu adukapra enna pananumna inda 22 ku nare 107 eludanum adutha inda 14 ah vittittu adutha 5 ah vandu add pananum adutha 5 add panninga na ungalku enna kadaikum 111 kadaikum inda 111 vandu edhukku nare eludanum idhila irukadhukku nare adhaadu inda 5 value leme edhu vandu middle value nu paakkanum inda 28 da middle value so adukku nare eludanum adutha enna pananumna அடுத்த ரெண்டு வேல்யூ இந்த ரெண்டு வேல்யூமே வந்து விட்டுட்டு அடுத்து 5 வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அடுத்து இந்த 5 வேல்யூமே ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் 123 அது எதுக்கு நேரா எழுதணும் இந்த 5 வேல்யூஸ்க்கு சென்டர்ல எடுக்க 26 க்கு நேரா எழுதணும் இப்படி எல்லா வேல்யூஸையும் வந்து 55 ஆ வந்து ஆட் பண்ணி நீங்க எழுதணும் அடுத்து 5 இயர் மூவிங் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த 107 டிவைடட் பை 5 போட்டிங்கனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் 21.4 இங்க டாஷ் போடுங்க இங்க டாஷ் போடுங்க அடுத்து 107 டிவைட் பண்ணீங்கனா 21.4 111 divided by 5 போட்டிங்கனா 22.2 123 divided by 5 போட்டிங்கனா 24.6 அதாவது 5 எதுக்கு போடுறோம் அப்படினா இது வந்து 5 இயர் மூவிங் ஆவரேஜ் சோ இதெல்லாத்தையும் எல்லா வேல்யூஸையுமே வந்து 5 ஆல டிவைட் பண்ணி நீங்க என்ன பண்ணனும் ஆவரேஜ் வந்து கால்குலேட் பண்ணி இங்க எழுதணும் சோ இந்த ரெண்டு லாஸ்ட் ரெண்டு காலமே வராது விட்டுறணும் இதுதான் வந்து 5 இயர் மூவிங் ஆவரேஜ் ரொம்பவே ஈஸி 5 முதல்ல 55 டோட்டல் பண்ணி எழுதணும் அதுக்கு அப்புறம் டோட்டல் பண்ண வேல்யூவை 5 ஆல டிவைட் பண்ணி எழுதணும் இதான் வந்து ஆவரேஜ் இதான் வந்து 5 இயர் மூவிங் ஆவரேஜ் மெத்தட் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களோட फ्रेंड्सக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க थैंक यू